அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிரிஸ் புட்டிக்கிற சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு சுவையான ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போறோம். வெண்டைக்காவை வந்து நல்லா கழுவிட்டு டிஷ்யூல தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு பச்சையா யாரெல்லாம் சாப்பிடுவீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வெண்டைக்காய் தலையை வந்துட்டு நம்ம ஃபேஸ்ல ஒட்டிப்போம் இல்லையா, அந்த மெமரிஸ் இருந்துச்சு, அதெல்லாம் யாரும் பண்ணுவீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இது ஸ்டஃப் பண்றதுக்கு ஒரு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடலை மாவு வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துட்டு, பச்சரிசி மாவு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தேன். இது கரெக்டா இருந்துச்சு இந்த வெண்டைக்காய்க்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் உப்பு. நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன், ஏன்னா அதுல எல்லாமே இருக்கும், மிளகு, சீரகம், மல்லி எல்லாமே இருக்கும், அதனால அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்க உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் தனி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா எல்லாமே 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் இது வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கும் கொஞ்சம் கெட்டியா நம்ம வந்து தண்ணி ஊத்தி பரட்டிக்கணும். அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணும்போது அப்பதான் இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல டீப் ஃப்ரை ஆகணுங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி எடுத்திருந்தேன். இந்த மாதிரி அதை நாங்கள் நம்ம கட் பண்ண இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணணும். அந்த ஸ்டஃபிங்கை வந்துட்டு அதுக்குள்ளே கட் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு தாளிக்கலாம். ஜீரகம் போட்டு தாளிக்கிறத விட நம்ம வெறுமனை ஃப்ரை பண்ணுறது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜீரகம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைஜஷனுக்காண்டி நம்ம போடுறது, பட் நான் வெறுமனை தான் போடுவேன், ஆப்ஷனல் தான் ஜீரகம் போடுறது. இந்த மாதிரி நம்ம 1/1 எடுத்து போட்டுட்டு நார்மலாக ஃப்ரை, நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாது, வெளியிலையும் வராது. நம்ம கொஞ்சம் உதிரியாக எடுத்தால் தான் அது வந்து கொஞ்சம் வெளியில் வரும். அந்த டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும், பட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போடணும். எதுக்கு அப்படின்னா வெண்டைக்காயில் நம்ம உப்பு போடல இல்லையா, வெண்டைக்காய் போட்டுட்டு கொஞ்சம் சாட் மசாலா நான் போட்டேன் டேஸ்ட்டுக்காண்டி, அதுவும் ஆப்ஷனல் தான். இது வந்து சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் சப்பாத்திக்கு தான் சாப்பிடுவோம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரிஸ் ஃபுட்டி கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.